இல்ல ஏன் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். வாழணும் ப்ரோ, வாழ்ந்தா அப்படி வாழணும், என்னடா செத்து போயிடணும் ப்ரோ. நீங்க இந்த பக்கம் பாரு, இந்த பக்கம் வாங்க ஒரு நிமிஷம். ஜெய்சன் செத்து போயிடாதீங்க, அவர் பரதேசியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சரவணன். இன்னைக்கு நம்ம வால்பாறை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹிடன் டூரிஸ்ட் பிளேஸுக்கு தான் போக போகிறோம். இந்த இடம் ஏன் அந்தளவுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா, இந்த இடம் வந்து ஒரு ப்ரைவேட் எஸ்டேட்டில் இருக்குது. அதனால தான் இந்த இடம் யாருக்கும் அந்தளவுக்கு தெரியாமல் இருக்குது. இந்த இடத்துக்கு பேர் நம்பர் பாறைன்னு சொல்லுவாங்க. இந்த வால்பாறையை சேர்ந்த மக்களுக்கு இந்த இடம் தெரியும். அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த இடம் பாருங்க, மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்காக இருக்குது. ஊட்டி கொடைக்கானல்லாம் போனோம்னா இந்த மாதிரி பசுமை பள்ளத்தாக்குன்னு சொல்லி டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கும். இதுவும் அந்த மாதிரியான ஒரு இடம் தான். இங்கேருந்து குதிச்சா என்ன ஆகும்? ஒவ்வொரு மரமும் 100 அடிக்கு மேலே இருக்கும். அப்போ நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்கோம்னு பாருங்கள். அதுதான் ப்ரோ, அந்த ஏரியாலன்னு பார்த்தா அந்த இடம் தெரியும். இல்லை அன்னைக்கு வந்து ஒருத்தர் சொன்னார், அந்த வழியே போனால் அது அதே செட்டில்மெண்ட் தான் நினைக்கிறேன். தள்ளுது நம்மள. இந்த ஆதிவாசி மக்கள் வாழ்ற ஒரு ஊர் இந்த காட்டுக்கு நடுவில் இருக்கு. இதை இப்ப ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. தண்ணி விழுந்துட்டு இருக்கு, சவுண்டு பயங்கரமா கேக்குது. அங்க வாழணும் ப்ரோ, வாழ்ந்தா அப்படி வாழணும், என்னடா செத்து போயிடணும். அங்க ஏதாவது ஒரு இடம் இருந்தா சொல்லு, வாடகைக்காவது போலாம். அம்மன் ஜல்லிக்கு தேர மாட்டாங்க. எனக்கு அங்க போகணும் ப்ரோ. சின்ன ஊர் தாங்க, ஒரு 10-15 வீடு தான் இருக்கும் போல் இருக்கு. பட் இங்கிருந்து பார்க்கவே அவ்வளோ நீட் அண்ட் கிளீனா வச்சிருக்காங்க. நடு காட்டுக்குள்ள மழை பெஞ்சு அந்த தண்ணி போகும்போது எப்படி இருக்கும்? வேற லெவல் இருக்கும். சுத்தி பாருங்க, காடு தான். எவ்வளோ தூரம் மலை, இவ்வளோ தூரம் மலை, இந்த பக்கம் காடு, சுத்தி சுத்தி காடு. ஒவ்வொரு மரமா அத்தான் அவ்வளோ ஹைட் இருக்கும். அதனால எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 200 அடிக்கு ஹைட் இருக்கும். இப்போ நம்ம இருக்கிறது அந்த இடத்துக்கு போனால் நடந்து அப்படி சுற்றி போகலாம். ஜீப்பில் கயிறு கட்டி போட்டா இறங்கிடலாமா? கயிறு கட்டி இறங்குவா. இந்த போஸ்ட் இருக்குண்ணா ப்ரோ, ஒரு நாள் இறங்கிடுங்க ப்ரோ. இதையெல்லாம் நம்பி இறங்க முடியாது. சரி, மாலை கட்டிக்கலாம். எப்படி இருந்தாலும் அவங்க வந்து ஒரு வழி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து டவுனுக்கு வராமல் போகாமல் அந்த மாதிரி ஒரு இடத்த ரெடி பண்ண ஒரு வழி பேர் தெரியுது பாருங்க ப்ரோ. நீங்கள் இந்த போர்டு பாருங்க, இந்த பக்கம் வாங்க ஒரு நிமிஷம். லைசன்ஸ் செத்து போயிடாதீங்க. ஓரத்தில் போய் நின்றுட்டு என்ன ஆகும் தெரியுமா? இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்தீங்களா ப்ரோ? இந்த பக்கம் வாங்க ப்ரோ. செமையாக இருக்கா? இப்போ நான் விழுகணும், உங்களுக்கு வீடியோ வைரல் ஆகணும். இல்லை இல்லை, பெரிய பைத்தியக்கார. நான் பிடிச்சிப்பேன், உட்கார வச்சு 10 நாள் கழிச்சு விடுவேன் ப்ரோ. 10 நாள் இல்லை, 20 நாள் ஆனாலும் நான் வருவேன். இப்படிலாம் பேசுகிறாங்க வீடியோ பேசுங்க. உண்மையாக தான் சொல்கிறேன், நீங்கள் கூப்பிட்டு போங்க. கூட்டிட்டு போங்க. நான் நினச்சாங்க போக முடியாதா? கண்டிப்பாக போகலாம், வெயிட் பண்ணுங்க. யார் நினச்சாலும் முடியாதுங்கிறத நான் சொல்கிறேன். யார் நினச்சாலும் முடியாதா? பரதேசி, அவர் பரதேசியா? எது மேலேயும் நானும் உரிமை கொண்டாட மாட்டேன். புறம்போக்கு, என்னையும் யாரும் உரிமை கொண்டாட விட மாட்டேன். என்னை எல்லாம் பயமுறுத்த முடியாதியா? ஒரு புறம்போக்கு பரதேசி என்ன பண்ணுவீங்க? அவர் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வீடியோ பார்க்குற யாருக்காவது அந்த இடத்துக்கு போய் வீடியோ போடணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் அங்கே போறதுக்கு ட்ரை பண்றேன். அந்த ஊர் மக்கள் வெளியே வந்துட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா டவுனுக்கெல்லாம் வராமல் போகாமல் அந்த மாதிரி ஒரு இடத்த உருவாக்க முடியாது. இந்த எஸ்டேட் மக்களை விசாரித்தோம்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி இருக்கும். ஸோ அதை நான் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக நான் அங்கே போகிறேன். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.